அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல AWS ல இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படி இல்லனா அனலிட்டிக்ஸ்க்கான சர்வீசஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா ட்ரிவன் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. அது என்னங்க டேட்டா ட்ரிவன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, அது என்னது அப்படின்னா, இப்போ உங்களினுடைய நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த முடிவுக்கு வரத்துக்கு உங்களுக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய டேட்டாவை வச்சு நீங்க அந்த முடிவுக்கு வரணும். எப்படிங்க எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த கரண்ட் கொரோனா கண்டிஷனே எடுத்துப்போமே. இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஊரடங்குகள்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. எப்படி அவங்க இந்த முடிவு பண்றாங்க, கொரோனாவினுடைய கவுண்ட் வந்துட்டு ஏறி இறங்குது, இறங்குறதுனால நமக்கு அதனுடைய தாக்கம்லாம் கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த முடிவுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு தேவையானது என்னது, அந்த டேட்டா. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணினா எவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்பு வருது, இதெல்லாம் வச்சு தானங்க அவங்க முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு நம்ம கிட்டக்க டேட்டா வேணுங்க. சரி, டேட்டாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, டேட்டானா என்ன, டேட்டாங்கிறது ஒண்ணும் கிடையாது, நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், பல இடங்கள்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டாங்கிறது நமக்கு எப்படி வேணாலும் வருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த சர்வேல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வந்துட்டு நம்ம முன்னாடி காலகட்டத்தில், அதாவது ஒரு 2010-2015 வரைக்குமே கூட எடுத்துக்கோங்க, அப்பெல்லாம் நமக்கு இருந்த டேட்டாங்கிறது ரொம்ப கம்மி, இப்போ நம்ம கையில் இருக்கிற டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சோசியல் நெட்வொர்க்கிங் யூஸ் பண்றோம், எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் ட்விட்டர் யூஸ் பண்றாங்க, நிறைய போஸ்ட் போடுறாங்க, போட்டோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்றாங்க, வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டென்ட், அதாவது வந்து என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா கண்டென்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சு நமக்கு நம்மளால முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த டேட்டாவை அப்படியே வச்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அந்த டேட்டாவை உங்க முடிவெடுக்கிறதுக்கான டேட்டாவா நீங்க மாத்துறீங்க பாத்தீங்களா, இந்த process தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் இல்லைன்னா டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்குங்க. ஒன்னு வந்து என்னன்னா டேட்டா இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய பிரிடாமினா டேட்டாவில் பண்ணக்கூடிய மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் டேட்டா இன்ஜினியரிங் சொல்லுவோம், டேட்டா சயின்ஸ் ஒன்னு சொல்லுவோம். டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை என்னென்னமோ ரா ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டாலாம் இருக்குதுங்க, அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அந்த டேட்டாவை நம்ம வந்து சுத்தப்படுத்தி அந்த டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டாவை அதிலிருந்து எடுத்து நம்மளால ஈஸியா பார்க்கக்கூடிய இடத்துல அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை உபயோகப்படுத்தி நம்ம கிராஃப் வரையறதோ ட்ரெண்ட் சார்ட் வரையறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது தாங்க இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த டேட்டாவை உபயோகப்படுத்தி ஒரு மிஷின் லேர்னிங் மாடலோ இல்லைன்னா ஒரு டீப் லேர்னிங்கான நியூரல் நெட்ஒர்க்கோ நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சரிங்களா? டேட்டா இன்ஜினியரிங்னா என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டோம், டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வரிசையா பார்த்தோம், டேட்டாவை எடுக்கணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், அப்புறமா டேட்டாவை வந்து நம்ம வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதாவது ETL அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்ம அப்புறமா அதுக்கு வந்து விஷுவலைசேஷன், அதாவது அதை வச்சு கிராஃப் வரையணும், டேஷ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் ஆயிருக்கு. சரி, ரைட், AWS-ல என்னென்ன தாங்க கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசான் கினிசிஸ் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்கணும். சரி, கினிசிஸ் என்ன பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங். என்னங்க கண்ணாப்புனான்னு என்னமோ சொல்கிறீங்க, ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது
நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சோசியல் மீடியா, இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, போஸ்ட் போடுறீங்களா, போஸ்ட் போட்டவொடனே என்ன ஆகும், அது ஊர்ல இருக்கிற நீங்க எப்படி போடுறீங்களோ, நீங்க வந்து பப்ளிக்கா போட்டீங்கன்னா எல்லாருக்கும் போகும், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போகும். இப்போ நீங்க அந்த போஸ்ட்டை போட்டீங்க, போட்ட உடனே அந்த போஸ்டை எடுத்து நீங்க ஏதாவது ஒரு ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். சரி, வேற மாதிரி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேக்டரியில பல மிஷின்கள் வேலை செய்யும். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஃபேக்டரியே வச்சுக்கோங்க, அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரியில எப்படி இருக்கும், பல மிஷின்கள் பல பாகங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ அந்த மிஷின் எல்லாமே கரெக்டா வேலை செய்யணும், கரெக்டா வேலை செய்தா இல்லையான்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஒரு மிஷின் பல இடங்கள்ல சென்சார் வச்சிருப்பாங்க, அந்த சென்சாரில் இருந்து டேட்டாவை எடுப்போம், டேட்டா அந்த வர டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரியல் டைம்ல நம்ம அதை மானிட்டர் பண்ணோம். இப்போ ஒரு மிஷின் பழுதாக போகுது, ஒரு மிஷின் வந்து பிரச்சனை பண்ண போகுது அப்படிங்கறத எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதுல வரக்கூடிய டேட்டால உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னா இந்த மிஷின் பிரச்சனையாக போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ரியல் டைம், ரியல் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கிறத அப்பவே, அப்ப நடக்கிறத அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு ரியல் டைம், சரிங்களா? இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ரியல் டைம்ல AWS உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு AWS வச்சிருக்கிற சர்வீஸ் தான் அமேசான் கினிசிஸ். இதுல நாலு பிளேவர் சொல்றாங்க. ஒன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசான் கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லைங்களா, ஒரு சென்சாரில் இருந்து IoT அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் டிவைசஸ் அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிம்பாங்க. என்னங்க IoT? ஒரு ஃப்ரிட்ஜை வந்து உங்களோட மொபைல் போன் கூட கனெக்ட் பண்ணிடுறீங்க, ஒரு ஏசியை உங்களோட மொபைல் போன் கூட கனெக்ட் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் தான் IoT. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க மொபைல் போன்லயே நீங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்ப ஃபிட்பிட்லாம் சொல்றாங்க, அதாவது கையில வந்து ஒரு வாட்ச் மாதிரி கட்டிப்போம், அந்த வாட்ச்ல நம்மளோட ஹார்ட் ரேட்டு நம்மளோட பிபி அது இதெல்லாம் தெரியும், அது உங்களோட மொபைல் போனுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே IoT டிவைசஸ், இது எல்லாமே ரியல் டைம்ல டேட்டாவை அனுப்புவோம் உங்களுக்கு. இந்த ரியல் டைம் டேட்டாவை அனுப்புறதுக்காக AWS இருக்கக்கூடியது கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், சரிங்களா? அவ்வளவுதான். சோ இது வந்து காம்ப்ளிகேட்டடா இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதிருக்காங்க. இதனுடைய கேபபிலிட்டி இல்லாமல் சொல்றாங்க, ஜிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை பர் செகண்டுக்கு அதால எடுக்க முடியும், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் கூட இதை கனெக்ட் பண்ண முடியும் எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங்க்கு AWS இருக்கக்கூடியது கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். சரி, அடுத்தது கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ். இது என்னங்க கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, நியர் ரியல் டைம் அனலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்களேங்க. இது என்னதுங்க, இது நியர் ரியல் டைம்? இப்போது ஒரு ஜென்ரலாக ஒன்று எடுத்துக்கோங்க, பல இடங்களில் டைரெக்டாக உங்களுடைய டேட்டாவை அப்படியே நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரு த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணுவீங்க. த்ரெஷ்ஹோல்டுனா என்னன்னு வச்சுக்கோங்க, இப்போது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா 5 செகண்டுக்கு ஒரு தடவை, 10 செகண்டுக்கு ஒரு தடவை, 10 செகண்டுக்கு ஒரு தடவை அந்த 10 செகண்டில் நடந்த டேட்டாவை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எனக்கு அனுப்பிடுங்க. நீங்க அப்பப்ப வரத அப்பப்ப அனுப்பாம ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ இல்ல 30 செகண்டோ 1 நிமிஷமோ இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்கு வரக்கூடிய டேட்டாவை சேர்த்து சேர்த்து எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நியர் ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் டைம்னா அப்ப வரத அப்பவே அனுப்புறது, நியர் ரியல் டைம்னா வரக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து அனுப்புறது, அதுக்கு பேரு நியர் ரியல் டைம். அதுக்கு AWSல அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு பேரு கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ், சரிங்களா? அடுத்தது மூணாவது கினிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இது என்னங்க கினிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்? இந்த டேட்டா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்னு தெரியும், என்ன அப்படின்னா சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அது என்னங்க சீக்வல்? அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ என்னன்னா ரொம்ப சுலபம் அது, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஜாவா மாதிரியோ இல்லைன்னா வந்து இப்போ இந்த C++ மாதிரியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க கோடு எழுத வேண்டாம். டேட்டாவை டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை நீங்க சீக்வல் எழுதுறது மூலமா அந்த டேட்டாவை நீங்க எடுத்து பார்க்க முடியும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா செலக்ட் குவரின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டேபிளில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு எழுதினோம்னா என்ன பண்ணுனா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அது காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு பேர் சீக்வல்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ரியல் டைம் டேட்டாவை பற்றி நம்ம பேசிட்டோம், ரியல் டைம் டேட்டாவில் சீக்வல் அப்ளை பண்ணி நீ இங்கே ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு AWS கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் AWS கினிசிஸ் டேட்டா
அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டேட்டா ஸ்ட்ரீம்ஸில் ரியல் டைமில் சீக்வல் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை உபயோகப்படுத்த முடியும். நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, கினிசிஸ் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ். ரொம்ப சொல்லப்போங்க, யூடியூப் லைவு, ஃபேஸ்புக் லைவு, இதுதான் இந்த கினிசிஸ் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது. நம்ம லைவ் போடுறாங்க இல்லைங்களா, எல்லாரும் லைவ்ல இருக்காங்க, யூடியூப்ல லைவ் போடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த கினிசிஸ் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ். ஸோ கினிசிஸை பொறுத்த வரைக்கும் நாலு மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸுங்கிறது ரியல் டைமுக்கானது, கினிசிஸ் ஃபயர் ஹோஸுங்கிறது நியர் ரியல் டைமுக்கானது, கினிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது ரியல் டைமில் வர டேட்டாவில் சீக்வல் அப்ளை பண்ணி நீங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அது கினிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். வீடியோ ஸ்ட்ரீமிங்குங்கிறது ரியல் டைமில் வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய சொல்யூஷன். இது எல்லாமே டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப புள்ளி. இப்போ அந்த டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஒரு செயினாக நான் ஒரு மூணு நாலு வேலை சொன்னேன் முதல்ல, அப்படிதான் நான் இது போடவும் போட்டிருக்கேன் ஸ்லைடு. ஸோ இப்போ டேட்டா கலெக்ஷனை பற்றிலாம் நம்ம பார்த்துன்னு வருவோம். அடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம அதுக்கு அடுத்தடுத்தது என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த படங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், இதெல்லாம் ஏடபிள்யூஎஸில் கொடுத்துருக்காங்க இந்த படம்லாம். இப்போ ஸ்ட்ரீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன மொபைல் டிவைஸ் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய ஏதாவது ஐஓடி டிவைஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் டேட்டாவை எடுத்து நீங்கள் இந்த கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸுக்கு உள்ளே அனுப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமா நீங்க பண்ணலாம், ஸ்பார்க் ஆன் EMR மூலமா பண்ணலாம், அடுத்து பேச போறோம் இதை பத்தி, EC2 மூலமா நீங்க உங்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைனா லாம்டா மூலமா கூட நீங்க உங்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், இது ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங். அடுத்து கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ் பாருங்க, அதே மாதிரி தான், இன்புட் டிவைசஸ்ல இருந்து கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ்க்கு அனுப்பினீங்கன்னா நீங்க S3ல உங்க டேட்டாவை போடலாம், ரெட்ஷிப்ட்ல நீங்க உங்க டேட்டாவை போட்டுக்கலாம், இல்லைனா நீங்க எலாஸ்டிக் சர்ச்ல கூட நீங்க போட்டுக்கலாம், அவுட்புட்ல நீங்க பாத்துக்கலாம். இதுல இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டேட்டா கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வரக்கூடிய டேட்டாவை அனுப்பக்கூடிய இடம். இந்த இடத்துல பாருங்க, கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்க்கு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னா, கினிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸும் உண்டு, அமேசான் கினிசிஸ் ஃபயர் ஹோஸும் உண்டு இதில். அதே மாதிரி பாருங்க, EC2ல பண்ணலாம், லாம்டாவில் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டாவை பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் ஆன அமேசான் S3லையோ இல்லைன்னா ரெட்ஷிப்ட்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியுமானா, முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் கூட கினிசிஸ் ஃபயர் ஹோஸை செயின் பண்ணணும். இப்போ டேட்டா இன்புட் டேட்டா வரும், அது ஸ்ட்ரீம்ஸ் வழியாக உள்ளே வரும், அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ் உட்காந்துருக்கும், அந்த ஃபயர் ஹோஸ் மூலமாக நீங்கள் S3க்கு உங்களோட டேட்டாவை அனுப்ப முடியும். இந்த விஷயம் தான் நீங்கள் கொஞ்சம் இதில் புரிஞ்சுக்கணும், என்ன வித்தியாசங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். உங்களுடைய டேட்டா கன்சியூமர் லேயர்ங்கிறது கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ங்கிறது வேற, கினிசிஸ் ஃபயர் ஹோஸ்ங்கிறதுக்கு வேற. டிபிக்கலா சொல்லணும்னா ஃபயர் ஹோஸ் வந்து ஃபிக்ஸடான ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ், S3யோ இல்லைன்னா ரெட்ஷிப்டோ இல்லைன்னா RDSஓ இந்த மாதிரியான இடங்கள்ல ஸ்டோர் பண்ணணும் உங்களோட டேட்டாவை அப்படின்னா நீங்க ஃபயர் ஹோஸ் யூஸ் பண்ணாதான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். எப்போதுமே டிபிக்கலா ஒரு கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸும் கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துதான் இருக்கும். ரைட், அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு ஒரு முக்கியமானவரை பத்தி பார்க்க போறோம். இவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா EMR அப்படின்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். இது பிக் டேட்டாங்க, நீங்க ஏற்கனவே பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கீங்க, உங்களுக்கு பிக் டேட்டா பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னா, பிக் டேட்டானா என்ன முதல்ல அதை பத்தி பேசணும் இல்லைங்களா. நம்ம பிக் டேட்டானா என்னங்க அப்படின்னா விக்கிபீடியா எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிக் டேட்டானா ஒண்ணும் இல்லைங்க, பெரிய டேட்டா. பெரிய டேட்டானா என்ன, ஜிகாபைட்டு, பெட்டாபைட்டு, அந்த மாதிரியான டெராபைட்டு, இந்த மாதிரியான டேட்டா, பெரிய மேசிவ் சைஸான டேட்டா உங்களுக்கு. இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா. இந்த இவ்வளோ பெரிய டேட்டாவை, இப்போ ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு ஃபைலோட சைஸே வந்து 10 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த 10 TB ஃபைலை நீங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால வந்து நார்மலா அதை நீங்க ஒன்னு ஒன்னா இந்த சீக்வன்ஷியல் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா விடிஞ்சிரும். ஆக்சுவலா விடிய கூட விடியாது, நாலு நாள் ஆயிடும் அதை பண்றதுக்கு. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அப்பாச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பாச்சிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா பிக் டேட்டா ஃப்ரேம்வொர்க்கை பண்ணாங்க அவங்க. அதில் அவங்க மெயினாக ஆரம்பித்த காலங்களில் என்னென்ன சொன்னாங்கன்னா ஹடூப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹடூப்புங்கிறது வந்து என்னன்னா அது ஒரு பிக் டேட்டாக்கான ஒரு எக்கோ சிஸ்டம். இந்த படம் பாருங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹடூப்புக்கு முதல்ல ஃபைல் சிஸ்டமை டிஃபைன் பண்ணாங்க. அந்த ஃபைல் சிஸ்டமை அவங்க என்ன சொன்னாங்கன்னா HDFS சொன்னாங்க. இதை முத முதல்ல ஆதியில் கொடுத்தவங்க வந்து கூகுள் தாங்க, இதை பண்ணாங்க கூகுள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க முத முதல்ல. ஸோ அவங்க அதுக்கு
அதுக்கப்புறமா அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அப்பாச்சி இதுல ஒர்க் பண்ணி இதுல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதுல ஹெச்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபைல் சிஸ்டம், அதாவது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது வந்து இந்த டாபிக் வந்து இந்த செஷனுக்கு வந்து இதை பத்தியே ஒரு மணி நேரம் நம்ம பேச முடியும், பட் வந்து உங்களுக்கு ஒரு புரியற லெவலுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னன்னா, பெரிய டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னிக்கு பேரு பேரலலிசம். பேரலலிசம்னா ஒண்ணும் கிடையாது, பேரலா ப்ராசஸ் பண்ணோம். 10 GB 10 TB ஒன்னு ஒன்னா ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா 10 TB 10 பிரிச்சு பேரலா 10 ப்ராசஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? இதுதான், அதை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை தான் இவங்க இதுல கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமா நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெச்டிஎஃப்எஸ் சொல்லுவாங்க, அதுதான் வந்து உங்களுடைய ஃபைல் சிஸ்டம், ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அப்புறமா யான் அப்படின்னு சொல்லுவாங்க, எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோசியேட்டர். அது அதுக்கு மேல ரிசோர்ஸ் நெகோசியேஷனுக்காக அதுக்கு மேல அது ஒர்க் பண்ணும், அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி. அதுக்கு மேல மேப் ரெடியூஸ் இருக்கும். மேப் ரெடியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங்கான ஃப்ரேம் ஒர்க். இப்போ டேட்டாவை நீங்க வந்து இந்த ஹெச்டிஎஃப்எஸ்ல ஸ்டோர் பண்ணுவீங்க, இதுல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ப்ராசஸிங் பண்ணணும் உங்களுடைய டேட்டால, நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்? இப்போ சிம்பிளா சொல்றேன், ஒரு பெரிய ஃபைல்ல ஒரு 100 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 டீடைல் வருது. அந்த 100 டீடைல்ல 50 டீடைல் எனக்கு வேண்டாம், தேவையில்லை, 50 மட்டும் எடுக்கணும்னா நீங்க அந்த 50 மட்டும் எடுத்து அடுத்த ஃபைல்ல எழுதணும் இல்லைங்களா? இந்த மாதிரியான டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க அதை. அந்த டேட்டா ப்ராசஸிங்காக ஹடூப்ல இதுல வந்துட்டு அப்பாச்சில வந்து வந்த இதுதான் வந்து அப்பாச்சி மேப் ரெடியூஸ். மேப் ரெடியூஸ்னா என்னன்னா, மேப் ரெடியூஸ்ங்கற ஒரு ஃபங்ஷனை யூஸ் பண்ணி அது அந்த டேட்டாவை process பண்ணுங்க. இதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னா, இதே அப்பாச்சில ஸ்பார்க் னு சொல்லி ஒரு ஃபிரேம்வொர்க்க கொண்டு வந்தாங்க. அது இந்த மேப் ரெடியூஸை விட பயங்கர ஃபாஸ்ட். இப்ப இருக்கக்கூடிய பிக் டேட்டா சிஸ்டம்ஸ் எல்லாமே ஸ்பார்க்ல தான் மேஜரா ரன் ஆகுதுங்க, மேப் ரெடியூஸ்ல ரன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சோ வந்து இந்த ஸ்பார்க் என்ன பண்ணும் அப்படினா, எல்லா டேட்டாவையும் மெமரியில process பண்ணும். சோ ஸ்பார்க் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். இதுவும் அதே அந்த parallelismங்கற கான்செப்ட்ல தாங்க இதுவும் வேலை செய்யும். சோ இப்போ இதுக்கு மேல பாத்தீங்க அப்படினா மேல நிறைய லேயர்ஸ் இருக்கு. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பார்க் எல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த மேப் ரெடியூஸ் இதெல்லாம் வந்து ஜாவால கோட் எழுதுவீங்க. நீங்க வந்து இந்த ஸ்காலான்னு சொல்வாங்க, ஸ்காலா லாங்குவேஜ்ல தான் இந்த ஸ்பார்க் எல்லாம் ஸ்காலால தான் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதுல இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா, நீங்க வந்துட்டு என்னன்னா ஸ்காலாலயே கோட் எழுதலாம். இந்த RDD-ன்னு சொல்லுவாங்க, ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்ஸ் அப்படின்னு. நான் இந்த டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் கடகடன்னு சொல்றேன், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஸ்பார்க்ல இந்த RDDங்கிறதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஸ்பார்க்லயே கோடு எழுதலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஸ்காலால கோடு எழுதலாம் நீங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பார்க் வந்து அதுக்கு மேல வந்து நிறைய லேயர்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பார்க் சீக்வல்னு இருக்கு, நீங்க சீக்வல் ஸ்டைல்லயே உங்களுடைய டேட்டாவை நீங்க பாத்துக்க முடியும் ஸ்பார்க் சீக்வல் மூலமா உங்களுக்கு. அதே மாதிரி இங்க டிபிக்கலா இந்த பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஹைவ்னு ஒண்ணு இருக்கும். ஹைவ்ங்கிறது என்ன பண்ணும்னா, சீக்வல் ஸ்டைல்ல உங்களோட டேட்டாவை நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க வந்து நம்ம பேசணும் இல்லைங்களா, செலக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம்னா ஹைவை யூஸ் பண்ணி நீங்க இது கூட நீங்க பேச முடியும். சோ இன்ஜின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேப் ரெடியூஸோ ஸ்பார்க்கோ தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல வந்து அவங்க இன்னொரு ஒரு அப்டிராக்ஷன் கொடுப்பாங்க. சோ நீங்க பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க டைரக்டா மேப் ரெடியூஸ் கூடயோ ஸ்பார்க் கூடயோ பேசணும்னா ஜாவாலையோ இல்லைன்னா ஸ்காலாலையோ தான் நீங்க பேச முடியும் ஆக்சுவலா. சோ பிக்ங்கிறது பிக்லாட்டின்னு ஒண்ணு இருக்குங்க, பிக்லாட்டின்ங்கிறது யாகூவியோட இது. ஹைவ்ங்கிறது வந்து ஃபேஸ்புக் டெவலப் பண்ணாங்க ஆக்சுவலா. பிக்லாட்டின் வந்து யாகூ டெவலப் பண்ணாங்க. பிக்லாட்டின்ங்கிறது அதுவும் ஒரு ஸ்டைல், அது உங்களுக்கு அந்த ஸ்டைல்ல நீங்க பேசிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வண்டி ஒன்னு தான், இன்ஜின் மட்டும் தான் வேற. இன்ஜின் ஒன்னு, வண்டியில நீங்க ஆபரேட் பண்ற விதம் வேற, அவ்வளவுதான். இன்ஜின்ங்கிறது மேப் ரெடியூஸோ இல்ல ஸ்பார்க்கோ, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகுங்க. சோ இதுதான் வந்து என்னன்னா பிக் டேட்டா ஃபிரேம்வொர்க்கும்பாங்க. இதுல இது இல்லாம நிறைய இருக்குங்க. அப்பாச்சி லூசின்னு இருக்கு, ஸ்ட்ராம்னு இருக்கு, ஜூகீப்பர்னு இருக்காரு, ஹெச்பேஸ்னு இருக்கு. ஹெச்பேஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஹடூப்பினுடைய பிக் டேட்டாவினுடைய டேட்டாபேஸ் ஆப்ஷன். கசாண்ட்ரா இருக்கு. அதே மாதிரி டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு ஸ்கூப்பு, கஃப்கா, ஃப்ளூம் இதெல்லாம் இருக்கு. கஃப்காவை பத்தி நம்ம பார்க்க போறோம். கஃப்காங்கிறது ஒண்ணும் கிடையாது, கஃப்காவும் கினிசிஸும் மோரார்லெஸ் ஒன்று தான். அது ஒரு டேட்டா இன்ஜெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ். இதுல என்ன உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ங்க. ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா எடுத்து நீங்க அதை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரி, கதையை முடிச்சுட்டு மறுபடியும் முதல் கதைக்கு வருவோம். இஎம்ஆர்னா என்ன? இஎம்ஆர்னா இஎம்ஆர்ங்கிறதுல இது மொத்தத்தையும் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பிக் டேட்டாக்கான கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் தான் இஎம்ஆர். இஎம்ஆர் உள்ளுக்குள்ள நீங்க இது எது வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. இஎம்ஆர்ல கிளஸ்டர்னு சொல்லுவோம் நம்ம, இஎம்ஆர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வேணும், இப்ப நீங்க இந்த இஎம்ஆர் கிளஸ்டரை நீங்க வந்து ஸ்பின் பண்ணும் பொழுது நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து இது வேணும், எனக்கு பிக் வேணும், எனக்கு ஹைவ் வேணும், எனக்கு வந்து இது வேணும், எனக்கு யாம் வேணும், எனக்கு ஹெச்டிஎஃப்எஸ் வேணும், எனக்கு கஃப்கா வேணும், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது, ஹெச்பிஎஸ் வேணும், இது எல்லாம் நீங்க வந்து அதுல செலக்ட் பண்ணி நீங்க அந்த கிளஸ்டரை நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லி மேனேஜ் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க கேட்கறது எல்லாத்தையும் எடுத்து அவங்க EC2லயோ இல்லைன்னா EKS-லயோ உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதுக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த பிக் டேட்டாக்கான என்னென்ன நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு அதுல கிடைக்கும். சரிங்களா, பிக் டேட்டா ப்ராசஸிங்க்கு AWS-ல கொடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கு பேரு EMR அப்படின்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். சரி, இது இல்லாம என்னங்க கொடுக்குறாங்க, இது இல்லாம நிறைய கொடுக்குறாங்க. EMR ஸ்டுடியோன்னு இருக்கு, புதுசா சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அதுல மொத்தமா இது எல்லாத்தையும் நீங்க பண்ண முடியும். நோட்புக்ஸ் சொல்லுவாங்க, நோட்புக்ஸ்ங்கிறது ஜெப்லின் நோட்புக், ஜூபிட்டர் நோட்புக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுடைய டேட்டாவை நீங்க மேனிபுலேட் பண்றதுக்கு, நீங்க வேலை பார்க்கறதுக்கு கொடுக்கக்கூடிய மெக்கானிசம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து இப்போ ஒரு சீக்குவல் எழுதுறீங்கன்னா, ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் நீங்க சீக்குவல் எழுத முடியும். அது கூட கனெக்ட் பண்ணுவீங்க, அந்த டூல்ல நீங்க சீக்குவல் எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த EMR கிளஸ்டர் கூட இந்த EMR நோட்புக் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி அந்த நோட்புக்ல நீங்க எழுதலாம். நோட்புக்னா என்னன்னா, நோட்புக் தான், நீங்க அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்புக்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க எழுதுவீங்க, அந்த நோட்டை வேற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க முடியும். ஒரு நோட் இருக்கு, அந்த நோட்ல நம்ம எழுதுறோம், நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதுறோம், எழுதிட்டு அந்த நோட்டை வேற ஒருத்தருக்கிட்ட நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த நோட்புக்ல வந்து கோடு எழுதுவோம், கோடு எழுதி இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட்புக்ல பண்ண முடியும். EMR மேனேஜர் ஸ்கேலிங்கிற ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. EMR-ங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். நம்ம எப்போதுமே இந்த ஸ்கேலபிலிட்டிலாம் முன்னாடியே பார்த்துட்டோம். இது EC2-ல தான் ரன் ஆகும். பிஹைண்ட் தி சீன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, மேஜரா இருக்கக்கூடிய AWS சர்வீசஸ் எல்லாமே பிஹைண்ட் தி சீன்ஸ்ல EC2-ல ரன் ஆகும். ஆனா அவங்க அப்டிராக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது என்னன்னா, இப்ப இந்த EMR இந்த இவ்வளவு இந்த ஹடூப்புக்கான எல்லாத்தையும் நீங்க ஓபன் சோர்ஸ்ல இருந்து எடுத்து ஒன்னு ஒன்னா இன்ஸ்டால் பண்ணி ஒன்னு ஒன்னா நீங்க இது பண்ணி ஒண்ணுக்கு ஒன்னு கனெக்டிவிட்டி கொடுத்து விடுஞ்சிரும் அதுக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ உங்களோட ஃபுல் மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துப்பாங்க. சரி, அடுத்தது ஃபைனலா EMR-FS பத்தி மட்டும் சொல்லிடுறேன். EMR-FS-னா என்ன அப்படின்னா, HDFS-னு சொல்லி நம்ம பார்த்தோம், Hadoop Distributed File System-னு சொன்னோம் ரைட்டுங்களா. இப்போ EMR-FS-ங்கிறது AWS-னுடைய ப்ரொப்ரேட்டரி ஃபைல் சிஸ்டம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, S3 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், AWS-னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஸ்டோரேஜ். இப்போ பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்கு, இப்போ இந்த மேப் ரெடியூஸோ, இந்த ஸ்பார்க்கோ, இந்த யாமோ நேராக வந்து S3-ல கொண்டு போய் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு AWS வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதுதான் EMR-FS சொல்லக்கூடிய EMR ஃபைல் சிஸ்டம். இது S3-ல உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், அதுக்காக அவங்க டிசைன் பண்ணிருக்கிறது தான் இது. இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங், HDFS மாதிரியே தான் இது, ஆனா AWS னுடைய ப்ரொப்ரேட்டரி சிஸ்டம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, க்ளூ அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். க்ளூ அது என்னங்க, க்ளூ க்ளூனா என்னது, ஒட்டும், ஒன்னு ஒன்று ஒட்டுறது தான் க்ளூ. நமக்கு ஃபெவி ஸ்டிக், க்ளூ ஸ்டிக்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ ETL-னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ETL-னா என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட், டேட்டா ப்ராசஸிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதுல இவ்வளவு விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் மொத்தமா உங்களுக்கு கொடுக்கறது வந்து EMR. உங்களுக்கு இதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்ப மேஜரா இதுல டேட்டா ப்ராசஸிங் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க்கில் தான் நடக்கும். ஸ்பார்க்லேயோ இல்லைனா இந்த மேப் ரெடியூஸ்லேயோ தான் உங்களோட டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லக்கூடிய ETL ஒர்க்கை நம்ம பண்ணுவோம். இதை என்ன பண்ணியிருக்காங்க, இதை மட்டும் அப்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சர்வர்லெஸ்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க. சரி, இது எப்படி வேலை செய்யும், இப்போ S3-ல உங்களுடைய பிக் டேட்டா ஃபைல் இருக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த க்ளூவில் போயிட்டு ஒரு பை ஸ்பார்க்கோ இல்லை ஸ்பார்க்குக்கோ கோடு எழுதிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த S3-லேருந்து டேட்டாவை எடுத்து நீங்க இது மூலமா process பண்ண முடியும். இந்த டைனமிக் ஃப்ரேம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது டேட்டா ஃப்ரேம், டைனமிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிக் டேட்டா டெர்மினாலஜிஸில். டைனமிக் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னா, ஒரு ஃபைலை வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து க்ளூவை பொறுத்த வரைக்கும் டைனமிக் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைனமிக் ஃப்ரேமில் உங்களுடைய S3-ல இருக்கக்கூடிய ஃபைல் டேட்டாவை டைரெக்டாக எடுத்து நீங்கள் டைரெக்டாக ஸ்பார்க் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணி மறுபடியும் அதை S3-லையோ இல்லைன்னா AWS RDS மாதிரி சர்வீஸோ இல்லை ரெட்ஷிப்
ஸ்கிரிப்ட் மாதிரி சர்வீஸ்லயோ உங்களோட டேட்டாவை நீங்க எழுத முடியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான சர்வீஸ். என்ன அட்வான்டேஜ், இது சர்வர்லெஸ் சர்வீஸ். இங்க மாதிரி EC2ஓ EKSஓ நீங்க போட தேவையில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. கோட் மட்டும் எழுதினீங்கன்னா போதும், மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் AWS பார்த்துப்பாங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க, ப்ரிப்பேர் யுவர் டேட்டா, கம்பைன் யுவர் டேட்டா ஃபார் அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு. இது ரொம்ப ட்ராக்ஷன் உள்ள ஒரு ஃபீல்டுங்க. நிறைய சேஞ்சஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீஇன்வென்ட் 2020ல நிறைய இதுக்கு வந்து க்ளூக்கு வந்து நிறைய அடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா கேட்டலாக் க்ளூவில் க்ளூ டேட்டா கேட்டலாக்னு ஒன்று இருக்கும். இது வந்து மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னங்க மெட்டா டேட்டா? ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு CSV ஃபைல் இருக்கு, அதுல டேட்டா அபவுட் டேட்டா, டேட்டா அபவுட் டேட்டா தான் மெட்டா டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கோங்க, 10 என்னோட பேர் வச்சுக்கோங்க, 10 கணபதி, அப்புறமா வந்துட்டு சே வந்து என்னோட ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் சொல்லக்கூடாது. ஸோ ஏஜ், என்னோட ஏஜ் இருக்கு, அதுக்கப்புறமா என்னோட அட்ரஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபைலில் அது இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஃபைலை எடுத்து இந்த க்ளூ டேட்டா கேட்லாக் க்ளூவில் கிராலர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கிராலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கிராலர் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைலை ஃபுல்லாக படிச்சு ஒன்று ஒன்று இது எது இப்படி தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்பராக இருக்கு, ரெண்டாவது வந்து கணபதிங்கிறது அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபீல்டா இருக்கு, மூணாவது அப்படிங்கிறது அவரோட வந்து ஏஜ்ங்கிறது அது வந்து ஒரு நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப இன்டீஜர் ஸ்ட்ரிங் இன்டீஜர்னு சொல்லி மெட்டா டேட்டாவை நமக்கு கொடுத்துரும். இந்த மெட்டா டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு மேல ஒரு டேபிள நீங்க பில் பண்ணிக்க முடியும். ஏன்னா டேபிளுக்கு ஸ்கீமா வேணும், ஸ்கீமா இல்லாம உங்களால டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஸ்கீமானா என்ன, எப்படி இருக்கு டேட்டாங்கிறது, புரியுதுங்களா? ஃபைலில் எந்த ஆர்டர் சீக்வன்ஸில் டேட்டா இருக்குங்கிறது தான் ஸ்கீமா. ஸ்கீமா இல்லாமல் உங்களால் ஃபைலை ரீட் பண்ண முடியாது, அந்த டேட்டாவை எடுத்து ஒரு டேபிளில் நீங்கள் போட முடியாது. ஏன்னா டேபிளுக்கு நீங்கள் ஸ்கீமா டிஃபைன் பண்ணோம். டேபிள்னா இந்தந்த ஃபீல்ஸ் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டேட்டாவை எடுத்து நீங்கள் டேபிளுக்குள்ளே லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்த க்ளூ டேட்டா கேட்டலாக் அப்படிங்கிறது பண்ணும். ஹைவ் மெட்டா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அதாவது பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்கில் ஹைவ் மெட்டா ஸ்டோர்னு ஒன்று நம்ம இருக்கு. அது வந்து ஹைவில் இருக்கக்கூடியது மெட்டா டேட்டாக்கு, அதுவும் இந்த டேட்டா கேட்டலாகும் ஒன்னு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும். அப்படின்னா என்னென்ன, இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் நீங்கள் அந்த மெட்டா டேட்டாவை நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது க்ளூ ஸ்டூடியோ. க்ளூ ஸ்டூடியோனா என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் புதுசு, ஒர்க் ஃப்ளோ பேஸ்டு, அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து போடுவீங்க. அதாவது வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு டப்பாவை இழுத்து போடுவீங்க, டேட்டா சோர்ஸுக்கு S3 வந்து இழுத்து போடுவீங்க. இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப்பாக விஷுவலாக நீங்கள் வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறது வந்து க்ளூ ஸ்டூடியோ. அடுத்தது க்ளூ டேட்டா ப்ரூ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசு ஆக்சுவலாக. க்ளூ டேட்டா ப்ரூனா என்னென்னா, இவங்க வந்து பில்ட் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது 200+. அவங்க இந்த பிக் டேட்டாலாம் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து என்னென்னா மிஞ்சி போனால் காலமாக தூக்குவீங்க, மிஞ்சி போனால் ரெண்டு காலமாக ஒன்றா சேர்ப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஆல்ரெடி ஸ்டடி பண்ணி பில்ட்டின்னா 200+ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. கோடே எழுத வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த S3 பக்கெட்டு இதான் சோர்ஸு, நீங்கள் இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ஒரு S3 இல்லை என்னவோ என்ன ஃபார்மெட்டில் எழுதணும், ORC ஃபார்மெட்டாக, பார்க்கே ஃபார்மெட்டாக, CSV எல்லாம் நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணிடலாம். கோடே எழுத தேவை கிடையாதுங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கும். இதெல்லாம் நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸு. அதே மாதிரி க்ளூ எலாஸ்டிக் வியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, அக்ராஸ் டிஃபரெண்ட் டேட்டா சோர்சஸ். இப்போ என்னோட டேட்டா MySQL RDS-ல இருக்கு, என்னுடைய டேட்டா வந்து இதில் இருக்கு, ரெட்ஷிஃப்டில் இருக்கு, என்னுடைய டேட்டா வந்து S3 இருக்கு, இப்படி பல இடங்கள்ல என் டேட்டா இருக்கு. இந்த பல இடங்கள்ல இருக்கிற டேட்டாவை ஒன்னா ஒரே இடத்துல நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு க்ளூ எலாஸ்டிக் வியூஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப புது கான்செப்டுங்க. நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுனால, இப்போ இது இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். சரி, இந்த சைடு பாருங்க, ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் எப்படி க்ளூ ஒர்க் ஆகும் அப்படின்னு. நீங்க பாருங்க, ஒரு புது டேட்டா S3 பக்கெட்டுக்குள்ளே வருது, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒரு லாம்டா ட்ரிகர் ஆகுது, சரிங்களா? இப்போ பக்கெட்டில் டேட்டா இருந்தால் இதான் இந்த ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, ஒரு டேட்டா S3 வந்தால் அடுத்தது உடனே ஒரு லாம்டா ட்ரிகர் ஆகும். இந்த லாம்டா என்ன பண்ணும், பேரலாக ரெண்டு வேலையை பண்ணும். ஒன்று வந்து என்ன பண்ணும், க்ளூ டேட்டா கேட்டலாக ட்ரிகர் பண்ணும். க்ளூ டேட்டா கேட்டலாக்ங்கிறது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், மெட்டா டேட்டா ரெபாசிட்ரி. அதுக்கப்புறமா என்ன பண்ணும்னா, அது ஒரு க்ளூ ETL ஜாபை ட்ரிகர் பண்ணும். அந்த ETL ஜாப் என்ன பண்ணும், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அது பண்ணும். பண்ணிவிட்டு அதை S3 நமக்்கு AWS glue கொடுக்கும். அடுத்தது
அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான் அத்தீனாவை பத்தி பார்க்க போறோம். சரி, அத்தீனானா என்னங்க? இது என்ன அமேசான் அத்தீனா? இன்டராக்டிவ் சர்வர்லெஸ், மறுபடியும் சர்வர்லெஸ்ங்கிற வார்த்தை வருது. குவரி சர்வீஸ் விச் யூஸ் டு அனலைஸ் தி டேட்டா இன் S3 யூசிங் ஸ்டாண்டர்ட் சீக்வல். நம்ம சீக்வல்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், குவரினா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், சர்வர்லெஸ்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இதுல என்னது இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பிளான இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்போ ஒரு IoT இருக்கு. IoTனா என்ன? சென்சார் டேட்டா, சரிங்களா? அந்த சென்சார் டேட்டா கினிசிஸ் ஸ்ட்ரீம்ஸ், கினிசிஸ் ஃபயர் ஹோஸ் வழியா நம்மளுடைய S3 பக்கெட்டுக்கு நமக்கு இங்கே வந்துருது. வந்த உடனே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த S3 பக்கெட்ல இருக்கிற டேட்டாவை டைரக்டா சீக்வல் மூலமா, எப்படி சீக்வல் மூலமா நான் இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அத்தீனாவை யூஸ் பண்ண முடியும். நாம ஏற்கனவே பேசின மாதிரி தான். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது கூட க்ளூ வந்து கூட சேர்ந்து ஒர்க் ஆகும். க்ளூ டேட்டா கேட்டலாக், அதை யூஸ் பண்ணி மெட்டா டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டு அத்தீனால நம்ம டேபிள பில்ட் பண்ண முடியும். அத்தீனா டேபிள் மூலமா டைரக்டா S3 இருக்கிற டேட்டாவை அத்தீனால நம்ம குவரி பண்ணி சீக்வல் குவரி அடிச்சு நம்ம பார்க்க முடியும். என்ன சார் இதுல அட்வான்டேஜ் அப்படின்னா, அட்வான்டேஜ் நிறைய இருக்கு சார். இப்போ S3 இருக்கிற டேட்டாவை டைரக்டா பாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு சீக்வல் நீங்க எழுதணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் மேலதான் நீங்க சீக்வல் எழுத முடியும். நீங்க வந்து ஃபைல் மேல நீங்க சீக்வல் எழுதலாம், எப்படின்னா பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்ல ஹைவ் மூலமாவோ, இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து பிரஸ்டோ மூலமாவோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா, ஸ்பார்க்னா ஸ்பார்க் சீக்வல் மூலமாவோ, அப்படிதான் நீங்க வந்து ஃபைல்ல வந்து சீக்வல் மூலமா பார்க்க முடியுமே தவிர, டைரக்டா இருக்கிற ஃபயர் பண்ற ஒரு ஒரு கொரிக்கும் காசு, சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அங்க RDS ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க தான் பார்க்கணும் எல்லாத்தையும். சோ இந்த அதீனா என்ன பண்ணோம், டைரக்டா S3 ல இருக்கக்கூடிய டேட்டாவை குவரி பண்ணோம். இந்த அதீனால டேபிள் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா குவிக் சைட் யூஸ் பண்ணி நீங்க விஷுவலைசேஷன் பார்க்க முடியும். குவிக் சைட்னா என்னன்னு நான் அடுத்து சொல்றேன், சரிங்களா? சோ அதீனாவோட யூஸ் கேஸ் என்ன? S3 ல இருக்கிற டேட்டாவை டைரக்டா சீக்வல் மூலமா பார்க்கிறதுக்கான யூஸ் கேஸ் நமக்கு அதீனா மூலமா கிடைக்கும். இது பேக்ரவுண்ட்ல என்னன்னா பிரஸ்டோ அப்படினு சொல்லி அதே அப்பாச்சியினுடைய பிக் டேட்டா ஃப்ரேம்வொர்க்ல வரக்கூடியதுங்க, அதை உபயோகப்படுத்தி தான் இந்த இன்ஜினே இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. சரி, இது என்ன பண்ணுது பாருங்க, க்ளூ டேட்டா கேட்டலாக் ஏற்கனவே பார்த்துட்டோம், அது கூட இன்டராக்ட் பண்ணோம் மெட்டா டேட்டாக்கு. அடுத்து பேப்பர் குவரி, நம்ம வந்து என்னன்னா நம்ம குவரி என்ன எழுதுறோமோ அதுக்கு தான் நம்ம காசு கட்ட போறோம், இது ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். ஃபெடரேட்டட் குவரி, அதாவது என்னன்னா மல்டிபிள் டிஃபரண்ட் S3 பக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலு பக்கெட் இருக்கு, நாலு பக்கெட்ல இருக்கிற டேட்டாவையும் நான் சேர்த்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபெடரேட்டட் குவரியை நீங்க யூஸ் பண்ண முடியும். நாலு பக்கெட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நாலு டேபிள்ஸ்ல நீங்க பில் பண்ணிட்டு அத்தீனால அப்புறமா ஒரு ஜாயின் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாலு தீ நீங்க கம்பைன் பண்ணி நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் தான் அமேசான் அத்தீனா. அடுத்தது AWS ரெட் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறாங்க. சரி, பேர் காரணம் பார்த்துக்கிறோமா முதல்ல, ரெட் ஷிஃப்ட்டு இது என்னங்க பேர் காரணம் அப்படின்னா, ரெட் ஷிஃப்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க, அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ரெட் ஷிஃப்ட்டுங்கிறது இந்த ஸ்பேஸ்லலாம் உபயோகப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய அந்த சென்சார் டிவைசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரெட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமாவும் ஒரு சில இது சொல்றாங்க, ஆரக்கிள் இருக்கு இல்லீங்களா, ஆரக்கிள் வந்து சிகப்பு கலர்ல தான் இருக்கும், ஆரக்கிள் வந்து ஒதுக்கி தள்ளுறதுக்காக கொண்டு வந்ததுனால ரெட் ஷிஃப்ட்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. பட் ரெட் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா, ரெட் ஷிஃப்ட்ங்கிறது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் ஆஃபரிங் ஃப்ரம் AWSங்க. சரி, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னங்க, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்த்துன்னு வந்தோம், இப்போ டேட்டா பேசஸ்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் முன்னாடி, ஐசிக்குவல் பார்த்தோம், ஆரக்கிள் பார்த்தோம், போஸ்ட்கிரேஸ் பார்த்தோம், அப்புறம் அரோராலாம் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். அது OLTP அப்படின்னு சொல்லுவாங்க. OLTPனா என்னன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். அப்படின்னா என்ன, உங்களுடைய டேட்டாவினுடைய ரிட்ரீவல் ஸ்பீடு, அதாவது மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்டில் உங்களுக்கு டேட்டாவினுடைய ரிட்ரீவல் ஸ்பீடு இருக்கணும், அதுதான் OLTP. டிபிக்கலா OLTPக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ATMல பணம் எடுக்கிறது. இப்போ ATMல போய் நீங்க கார்டை சொருகிறீங்க, உடனே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கணும்ங்கிறது, அதுல அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு தின்னான டிரான்சாக்ஷன், ஒண்ணும் கிடையாது,
உங்க அக்கவுண்ட போய் ஹிட் பண்ணோம், பணம் இருந்தா நீங்க குடுக்கற பணத்தை அதுல வந்து டெபிட் பண்ணோம், டெபிட்னா கழிக்கும், கழிச்சுட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும். இது ரொம்ப சிம்பிளான டிரான்சாக்ஷன். இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் ட்ரெடிஷனல் ஓஎல்டிபின்னு சொல்லக்கூடிய ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர்ஸ், ஆரக்கிளோ இல்லைன்னா போஸ்ட்கிரேஸோ இல்லைன்னா மைசிகோலோ இல்லைன்னா அரோராவோ இதெல்லாம். சரி, OLAP அப்படின்னு ஒன்று இருக்கு. OLAP-னா என்னன்னா ஆன்லைன் அனலிட்டிக்ஸ் ப்ராசஸிங். அது என்னங்க அனலிட்டிக்ஸ் ப்ராசஸிங்? இப்போ டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் டிசிஷன்ஸுக்காக. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு நான் பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கணும், என்னோட டிசிஷன் நான் இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன கேள்வின்னா ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு நடந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு, இது என்னோட கேள்வி. சரிங்களா, ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு நடந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளவுங்கிறது என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் எப்படி சொல்ல முடியும்னா நீங்க அந்த ஒரு நாளைக்கு நடந்த மொத்த டிரான்சாக்ஷனையும் பார்க்கணும், அந்த மொத்த டிரான்சாக்ஷனையும் ஒரு ப்ராசஸிங் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். கரெக்டா? இப்ப என்ன நடக்குதுன்னா டைரக்டா பண்ணின டிரான்சாக்ஷன் வேற, இந்த டிரான்சாக்ஷன் ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை எடுத்து அந்த குரூப் ஆஃப் டேட்டால ஒரு ஆபரேஷன் பண்ணி, இப்ப சிம்பிளா சொல்லணும்னா பணம் போட்டது எல்லாத்தையும் கூட்டணும், பணம் எடுத்தது எல்லாத்தையும் கூட்டணும், அதுக்கப்புறமா பணம் இதுக்கும் அதுக்கும் மைனஸ் பண்ணணும், அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளவுங்கிறத பார்க்கணும், இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். இப்ப இதுல ஒரு பெரிய ப்ராசஸிங் இன்வால்வ் ஆயிருக்கு. இதை தான் அனலிட்டிக்ஸ் நம்ம சொல்றோம். அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஜென்ரலா வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் குவெஸ்டின்கான பதில சொல்லக்கூடியது. சரி, இப்போ இது நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்ஜினுடைய ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். நார்மலா ட்ரெடிஷனல் இன்ஜினை வச்சு இப்படிப்பட்ட டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பிக் டேட்டாவே எடுத்துக்கோங்க, மேசிவ் பெட்டாபைட் டெராபைட்ல டேட்டா இருக்குன்னா அதெல்லாம் நீங்க ட்ரெடிஷனல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் இன்ஜின்ஸை வச்சு நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடிஞ்சிரும் மறுபடியும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டா வேர் ஹவுஸ்ங்கிறது வந்து என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து உங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா வேர்ஹவுஸ். இப்ப என்ன தெரியுது, இதை பண்றதுக்கு நமக்கு இன்ஜினுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா எம்பிபி அப்படின்னா என்னன்னா மேசிவ்லி பேரலல் ப்ராசஸிங் இன்ஜின் அப்படிம்பாங்க. இதனோட ஆர்கிடெக்சரே வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது, பேரலா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். நம்ம முன்னாடி ஸ்பார்க் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பார்க் எப்படி வந்து டேட்டாவை பேரலா ப்ராசஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த இன்ஜின் எல்லாமே டேட்டாவை பேரலா ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா வேர்ஹவுசிங் ஆஃபரிங் தான் AWS ரெட் ஷிஃப்ட். சரி, இது என்ன பண்ணோம், இது எல்லாமே பண்ணோம். இதில் இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு RDS மாதிரியே ரெட் ஷிஃப்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சீக்வல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதில் குவெரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதனுடைய இன்ஜின் பவர் அந்த RDSோடைய இன்ஜின் பவரை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவர் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறார். அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறார்னா டேட்டாவை வந்து அக்ரிகேட் பண்ண போகிறார், டேட்டாவை வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறாருனா நிறைய டேட்டாவை இவர் ப்ராசஸ் பண்ண போகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பண்றதுனால இவருக்கு பவர் வந்து ஜாஸ்தியா வேணும். சோ அதுதான் விஷயம். இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து இதுல வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க, ஃபெடரேட்டட் குவரி ரன் பண்ண முடியும்ங்கறாங்க. அதாவது ரெட் ஷிஃப்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்வாங்க. அது எப்படினா இப்போ RDSல உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா வந்து உங்களுடைய ரெட் ஷிஃப்ட்ல இருக்கு. இப்போ இந்த RDS டேட்டா ரெட் ஷிஃப்ட் டேட்டா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படினா ரெட் ஷிஃப்ட் ஸ்பெக்ட்ரம் மூலமா நீங்க அதை கம்பைன் பண்ண முடியும். இப்போ ग्लू எலாஸ்டிக் வியூஸ் புதுசா சொல்லிருக்காங்க, அது மூலமாவும் நீங்க இத கம்பைன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெட் ஷிஃப்ட் மெஷின் லேர்னிங்லாம் கொடுக்குறாங்க, மெஷின் லேர்னிங் நீங்கள் பண்ணலாம். சீக்வல் ஸ்டைலில் மெஷின் லேர்னிங் பண்ணலாம். எப்படி சீக்வல் ஸ்டைலில் மெஷின் லேர்னிங் பண்ண முடியும் நீங்கள்? அதாவது என்னென்னா சீக்வல் கொரி எழுதி ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்டு கொரி ஆக்சலரேட்டர் அப்படிங்கிறாங்க, அக்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த ரெட் ஷிஃப்டினுடைய இன்ஜின் வந்து 10x ஃபாஸ்ட்ராங்க, மிச்ச இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது 10x ஃபாஸ்ட்ராம். அப்புறமா ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ் நம்ம RDS-க்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், RDS-ல நம்ம வந்துட்டு EBS-ல பார்த்தோம், RDS-ல பார்த்தோம், ஸ்னாப்ஷாட் எடுக்கும், ஸ்னாப்ஷாட் எடுத்து டேட்டாவை வந்து S3 பக்கெட்டில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரெட் ஷிஃப்டினுடைய டேட்டாவையும் ஸ்னாப்ஷாட் எடுத்து நம்ம S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த படத்தை பாருங்கள்,
இப்ப என்ன நடக்குது, எஸ் த்ரீ எஸ் டேட்டா லேக்குங்கிறாங்க. டேட்டா லேக்குங்கிறது கான்செப்ட், அது இது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ. இப்ப எஸ் த்ரீல டேட்டா இருக்கு, இந்த எஸ் த்ரீல இருந்து டேட்டாவை எடுத்து நீங்க ரெட் ஷிஃப்ட்டுக்கு போட முடியும். ரெட் ஷிஃப்ட் நம்ம பேசின மாதிரி அரோராவோ ஆர்டிஎஸ் கூடவோ ஃபெடரேட்டட் கொரி நீங்க ரன் பண்ண முடியும். இதுல வந்து நீங்க சீக்வல் ரன் பண்ண முடியும். இதுக்கு டாப்ல வந்து நீங்க குவிக் சைட்டையும் ரன் பண்ண முடியும். குவிக் சைட்னா என்னன்னு அடுத்தது நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து இது வந்து அமேசான் சேஜ் மேக்கர், இஎம்ஆர், அப்புறம் அதீனா எல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்க டைரக்டா ரெட் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக்கான டேட்டா வேர்ஹவுஸ் பிளாட்ஃபார்ம். எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கும். எஸ் த்ரீ கூடியும் கொடுக்கும், அரோரா இது ஆர்டிஎஸ் கூடியும் கொடுக்கும், குவிக் சைட் கூடியும் கொடுக்கும், மிஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் கூடியும் உங்களுக்கு இது கனெக்டிவிட்டி இன்டகிரேஷனை கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் லேக் ஃபார்மேஷனை பத்தி பார்க்க போறோங்க. இதுக்கு டேட்டா லேக்கை பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும். சரி, டேட்டா லேக்னா என்ன அப்படின்னா, டேட்டா லேக்னா ஒண்ணும் கிடையாது. லேக்னா என்ன, லேக்னா ஒரு ஏரி. டேட்டா லேக் அப்படின்னா என்னன்னா ஒரு ஏரி. அதாவது வந்து என்னன்னா எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல நீங்க போட்டு வச்சீங்கன்னா அதுக்கு பேரு டேட்டா லேக், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா. இப்ப ஏடபிள்யூஎஸ்ல எங்கெங்க போடலாம், எஸ் த்ரீ தான் இதுக்கான சொல்யூஷனுங்க. எஸ் ஏடபிள்யூஎஸ்னுடைய ட்ரெடிஷ்னல் டேட்டா லேக் ஆஃபரிங் வந்து ஏடபிள்யூஎஸ் எஸ் த்ரீ. ஏன்னா எஸ் த்ரீ அவ்வளோ ஹைலி அவைலபிள், ஹைலி டியூரபிள், ஹைலி கேபபிள். நீங்க வந்து இன்டெஃபினட் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஃபைலுடைய லிமிட் வந்து 5 TB. 5 TB தான் ஒரு ஃபைலோடைய மேக்ஸிமம் லிமிட். இப்போ வரைக்கும் ஒரு ஃபைல் அவ்வளோ பெருசெல்லாம் வரது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ் த்ரீல நீங்கள் உங்களுடைய டேட்டாவை எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ் த்ரீ தான் உங்களோட டேட்டா லேக். சரி, இப்போ லேக் ஃபார்மேஷன்னா என்னங்க, லேக் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த எஸ் த்ரீல நீங்கள் டேட்டா லேக்கை பில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா டேட்டா இன்ஜெஷனை பற்றி பார்த்தோம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. டேட்டா இன்ஜெஷனுக்கு நிறைய இருக்குது. கினிசிஸ் ஒரு வழி, ரியல் டைம் டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு கினிசிஸ், இப்ப பேட்ச் டேட்டா இன்ஜெக்ஷன் இருக்கு. பல வழிகளில் உங்களுக்கு டேட்டா பல இடங்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்க ரீசனபிளா ஒரு ஃபார்மட்ல நீங்க S3ல ஸ்டோர் பண்ணாதான் அந்த டேட்டாவை எடுத்து ஃபர்தராக நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். இஎம்ஆர் வச்சோ இல்லை க்ளூ வச்சோ அப்புறமா தான் நீங்கள் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேலைகள் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு, ஈஸி பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ் கொஞ்சம் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண சர்வீஸ் தான் ஏடபிள்யூஎஸ் லேக் ஃபார்மேஷன். இது உங்களுடைய டேட்டா லேக் ஃபார்மேஷனை ரொம்ப ஈஸியாக்கும். முன்னாடிலாம் ரொம்ப, ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டேட்டா கேட்டலாக் இருக்குது, மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட்டு. இப்போ இந்த லேக் ஃபார்மேஷன் என்ன பண்ணுன்னா க்ளூ டேட்டா கேட்டலாக் கூட வொர்க் பண்ணும். உங்களுக்கு இந்த டேட்டா கேட்டலாகிங் வேலையெல்லாம் இது ஈஸி பண்ணி கொடுக்கும். டேட்டா கவர்னன்ஸ்னு இருக்கு. டேட்டா கவர்னன்ஸ்க்கு வந்து என்னன்னா, இங்கே நல்லா பாருங்க, இந்த இடத்துல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த ஐஏஎம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கவர்னன்ஸை ஈஸியாக பண்ண முடியும். சென்ட்ரலைஸ்டு செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டிக்கு வந்து கேஎம்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டி பண்ண முடியும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, எகெயின் க்ளூ இது கூட ஒர்க் ஆகும். கிளீன் அண்ட் டீடூப்ளிகேட் டேட்டா, எகெயின் க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ண முடியும். செல் சர்வீஸ் சர்வீசஸ் எல்லாமும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சர்வீஸ்க்குள்ள நீங்கள் டேட்டா லேக்குக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, சரி இப்போ எஸ் த்ரீ வேணும், உங்களுக்கு க்ளூ வேணும், க்ளூ டேட்டா கேட்டலாக் வேணும், உங்களுக்கு ஐஏஎம் வேணும், உங்களுக்கு கிளவுட் வாட்ச் வேணும், உங்களுக்கு வந்து இது வேணும், கேஎம்எஸ் வேணும், கீ மேனேஜ்மெண்ட்டுக்கு கேஎம்எஸ் வேணும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் சர்வீஸா உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஏடபிள்யூஎஸ் லேக் ஃபார்மேஷன். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டேட்டா லேக்கை ஏடபிள்யூஎஸ்ல ஈஸியா பில் பண்றதுக்கு ஏடபிள்யூஎஸ் கொடுக்குற ஆஃபரிங் பேர் ஏடபிள்யூஎஸ் லேக் ஃபார்மேஷன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், குவிக் சைட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல என்ன தெரியுது, ட்ரெண்ட் தெரியுதா? இப்போ இந்த கொரோனாவே எடுத்துப்போம், கொரோனா ட்ரெண்ட் மாதிரி ட்ரெண்ட் தெரியுதுங்களா? இதுல ஏறி இறங்குது ஏறி இறங்குது, அதை பண்றது தான் குவிக் சைட். சரி, இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிஐ அப்படின்னு சொல்லுவோம். பிஐனா என்னன்னா, இப்போ ஒரு டேட்டாவை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? சிம்பிளா இப்போ ஒரு ஒரு எப்போதுமே எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க பக்கம் பக்கமா நீங்க வந்து கதை சொன்னாலும் பக்கம் பக்கமா எழுதினாலும் ஒரு படம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. சரியா, ஒரு ஒரு கிராஃபோ ஒரு படமோ, இப்போ நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க, ஒரு கிராஃப் போட்டு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கிராஃப் பார்த்தோன்னா எழுந்துட்டு, ஓ கிராஃப் இறங்குது அப்படின்னா கொரோனா இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிராஃப் ஏறுது அப்படின்னா கொரோனா ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு கிராஃப் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அந்த வேலையை பண்ற சர்வீஸ் தான் அமேசான் குவிக் சைட்டுன்னு சொல்லக்கூடிய பிஐ சர்வீஸ். சரிங்களா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா இவ்வளவுதான். இப்போ வந்து
ஒரு பெரிய பெரிய கம்பெனில சிஇஓ இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனில வந்து சிஎஃப்ஓஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால எல்லாம் அவங்க கிட்டக்க போயிட்டு டேட்டாவெல்லாம் நீங்க அவங்க கிட்டக்க கொடுக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, இந்த கடைசி எண்டு பாயிண்ட் இது, ஏதாவது இந்த டேட்டா ஃப்ளோல நீங்க பார்க்கும்பொழுது நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தோம், டேட்டா இன்ஜெக்ஷனு, டேட்டா லேக்கு, டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இஎம்ஆர் க்ளூவு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், ஆர்டிஎஸ்ஓ இல்ல ரெட் ஷிப்ல டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ அந்த கடைசியா அந்த டேட்டாவை எடுத்து ஃபைனலா குவிக் சைட் மூலமா விஷுவலைசேஷன் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த டேஷ்போர்டை பெரிய பெரிய ஆட்கள்லாம் வெறும்னு இந்த டேஷ்போர்டு மட்டும் தாங்க பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது வாசியர் லைட் ஏறி இருக்கு, இது இறங்கி இருக்கு, இது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இமீடியட்டா தெரிஞ்சிடும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிஐன்னு சொல்லக்கூடிய பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். சரி, ஏடபிள்யூஎஸ்ல இதை பண்றதுக்கான சர்வீஸ்க்கு பேரு குவிக் சைட் அப்படின்னு பேருங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஐ உபயோகப்படுத்துவாங்க நிறைய பேர், மைக்ரோசாஃப்டினுடையது, அதே மாதிரி டேபிளூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குவிக் சென்ஸ் எல்லாம் இருக்கு, கிளிக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு, லுக்கர்னு சொல்லி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நிறைய டேட்டா விஷுவலைசேஷன்ஸ்க்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. இதை இதுல வந்து இது குவிக் சைட்டுங்க. சரி, இது என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஸ்பைஸ்ன்னு ஒரு இன்ஜின் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் பேரலல் இன்மெமரி கால்குலேஷன் இன்ஜினாங்க அது. அப்படின்னா வந்து என்னன்னா என்ன, இது பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும், இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. எம்பர்டட் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. எம்பர்டட் அனாலிட்டிக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படமாக பார்க்கறது. இங்கே இங்கே பாட்டுருக்காங்க பாருங்க, இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், டேட்டா சோர்சஸ்லேருந்து டேட்டாவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குவிக் சைட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். குவிக் சைட் உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்டு கொடுக்கும், இமெயில் அனுப்புகிறோன்னா அனுப்பலாம், எம்பர்டட் அனாலிட்டிக்ஸ் பண்ணோம்னா நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் குவிக் சைட் மூலமாக நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ புதுசாக குவிக் சைட் க்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் பேஸ்டு விஷுவலைசேஷன். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இப்போ இந்த குவிக் சைட் க்யூல போயிட்டு ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்கும், வாட் இஸ் தி டோட்டல் சேல்ஸ் ஃபார் டுடே அப்படின்னு நீங்க அடிச்சிங்கன்னா அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து உங்களோட டேபிள்ல போய் அதுவே கொரியை ஃப்ரேம் பண்ணி அதுவே உங்களுக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுங்க. எவ்வளவு நல்லா இருக்கா இது, இது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதே மாதிரி மிஷின் லேர்னிங் இன்சைட்ஸ் எல்லாமே இந்த குவிக் சைட்ல வச்சிருக்காங்க. குவிக் சைட்னா என்ன, ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா விஷுவலைசேஷன் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்க்கான டூல் தான் அமேசான் குவிக் சைட். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச்சை பத்தி பார்க்க போறோங்க. இது என்னங்க எலாஸ்டிக் சர்ச், எலாஸ்டிக் சர்ச் ஏற்கனவே இருக்குங்க. எலாஸ்டிக் சர்ச் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ், இது வந்து இந்த எலாஸ்டிக்னு சொல்லக்கூடிய கம்பெனியினுடையதுங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கூகுள் சர்ச் மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். கூகுள் சர்ச் என்ன பண்ணுது, நீங்கள் வந்து எது அடிச்சிங்கன்னாலும் அது உள்ளுக்குள்ளே இந்த செக்ரி கிரிம் லாரி பேஜ்னு ரெண்டு பேர் இருக்காங்கங்க, அவங்க வந்து டிசைன் பண்ண அல்காரதம் தான் வந்து இப்போ வந்து உலகத்துக்கே சர்ச் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த அல்காரதம் வச்சு தான் உங்களுக்கு அந்த சர்ச் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க பேஜ் இண்டெக்ஸிங்லாம் பண்ணுவாங்க, எந்தெந்த பேஜுக்கு ரேங்கிங் அல்காரதம்லாம் பண்ணுவாங்க, எந்தெந்த பேஜ் வந்து ஹையஸ்ட் ரேங்க் வந்திருக்கோ அதை தான் முதல்ல கொடுப்பாங்க. பெரிய சேலஞ்சுங்க அது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. உங்களுக்கு கூகுள் சர்ச்சில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட் சும்மா வரல, அதுக்கு பின்னாடி பெரிய டெக்னாலஜி இருக்கு. ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சர்ச் இப்போ வந்து என்னன்னா உங்களுடைய டேட்டா மேல ஒரு சர்ச்சை நீங்க ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏடபிள்யூஎஸ் எலாஸ்டிக் சர்ச்சை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட டேட்டா எல்லாத்தையும் நீங்க எலாஸ்டிக் சர்ச்சில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி ஒன்று ரன் ஆகும், நம்ம லூசின்னு ஒன்று பார்த்தோம், அப்பாச்சி லூசின்னு, அந்த அப்பாச்சி லூசின்ல ரன் பண்றது தான் இந்த எலாஸ்டிக் சர்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சர்ச் கேபபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை இந்த இன்வெர்டட் இண்டெக்ஸஸ், இண்டெக்ஸஸ் கான்செப்ட்லாம் யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன ஒன்னொன்னையும் இன்டெக்ஸ் பண்ணுவாங்க, டேட்டா எல்லாத்தையும் இன்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதை வந்து ஈஸியா நம்மளால அதை பார்த்துக்க முடியும். இதுல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க, அல்ட்ரா வாம், கோல்ட் ஸ்டோரேஜ், கிளாஸ், கிராஸ் கிளஸ்டர், ட்ரேஸ் அனலிட்டிக்ஸ் எல்லாமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ட்ரேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அனலிட்டிக்ஸ், யார் எதை பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க எலாஸ்டிக் சர்ச் மூலமா நீங்க பண்ணிக்க முடியுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஓபன் சோர்ஸ் எலாஸ்டிக் சோர்ஸை ஏடபிள்யூஎஸ் உள்ளுக்குள்ள எடுத்து அவங்க அதை மேனேஜர் சர்வீஸா உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுதான் அமேசான் எலாஸ்டிக் சர்ச் சர்வீஸ். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது AWS டேட்டா பைப்லைன். டேட்டா பைப்லைன்னா என்னங்க அப்படின்னா, இதை உங்களுக்கு எப்படி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ டிப்பிக்கலா ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பேஸ்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டேட்டா பைப்லைன்னா என்ன அப்படின்னு. ஒரு டேட்டாக்கு ஒரு ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். என்ன ஃப்ளோ? ஏற்கனவே பேசினதான் ஃப்ளோ. ஒரு டேட்டா வருது, டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் உள்ள எடுத்துட்டு வரோம், ஏதோ ஒரு சர்வீஸ் மூலமா டேட்டா வரும், அதை எஸ்த்ரீக்குள்ள போடுவோம். எஸ்த்ரீல போட்ட உடனே என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாவை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஏதோ கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணோம், அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவை எடுத்துட்டு போய் நம்ம ரெட்ஷிப்ட்ல போடுறோம். இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ. இது ஒரு ஃப்ளோ இல்லைங்களா? இந்த ஃப்ளோவை நீங்க டேட்டா பைப்லைன் மூலமா நீங்க டிஃபைன் பண்ண முடியுங்க. சோ அதை தான் சொல்றாங்க பாருங்க, டேட்டா நோடுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம், அதுல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிசினஸ் டேட்டா. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணுவோம், அந்த ஆக்டிவிட்டியில என்ன ஆக்ஷன் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இஎம்ஆரோ இல்ல ஒரு ஹைவோ இல்ல ஒரு சீக்வலோ நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க இதுல டிஃபைன் பண்ணுவீங்க. ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும், டேட்டா குவாலிட்டி செக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ணலாம். அப்புறம் ஷெட்யூல் பண்ணோம், இந்த டேட்டா பைப்லைனை நீங்க இந்த ஸ்பெசிபிக் பைப்லைனை நீங்க ஷெட்யூல் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த டேட்டா பைப்லைன் யூஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணலாம். கொஞ்சம் ஓல்டர் சர்வீஸ் ஏன் அப்படின்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு நிறைய நியூ சர்வீசஸ் வந்துருச்சுங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லாம்டா மூலமாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ண முடியுங்க. இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஓல்டர் சர்வீஸ் தான், அங்கங்க அப்படி இப்படி டேட்டா பைப்லைன் யூஸ் பண்றாங்க. பட் எல்லா இடங்கள்லையும் டேட்டா பைப்லைன் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இது சர்வர்லெஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய லாம்டாவோ இல்லை ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸோ யூஸ் பண்ணி இதே மாதிரியான பைப்லைன் பில்டிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ண முடியுங்க. கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமேசான் எம்எஸ்கே பற்றி பார்க்க போகிறோம். எம்எஸ்கேனா என்னங்கன்னா மேனேஜர் சர்வீஸ் ஃபார் கஃப்கா. கஃப்கானா என்னங்க? கஃப்காங்கிறது, கஃப்காவை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கினிசிஸை புரிஞ்சுக்கிட்டா கஃப்காவை புரிஞ்சுக்கலாங்க. அப்பாச்சியினுடைய டேட்டா இன்ஜெஷன், ரியல் டைம் டேட்டா இன்ஜெஷனுக்கான சர்வீஸ்க்கு பேர் கஃப்காங்க. ஓப்பன் சோர்ஸ், மறுபடியும் அது ஓப்பன் சோர்ஸ். அதை வந்து யூஸ் பண்ணியும் நீங்கள் டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணலாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா கஃப்காவை ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து ஏடபிள்யூஎஸ் எக்கோ சிஸ்டம்க்கு தகுந்தார் போல அவங்க அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஃபுல்லி மேனேஜர் சர்வீஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கஃப்கா கிளஸ்டர் டிஃபைன் பண்ணோம், கஃப்கா ஈவன் பஸ் டிஃபைன் பண்ணோம், எப்படி டேட்டா இன்ஜெஷன் வரப்போகுதுங்கிறத டிஃபைன் பண்ணோம், இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாங்க, இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சோ எம்எஸ்கேவை வந்து ஓபன் சோர்ஸ் எம்எஸ்கே, அதாவது ஓபன் சோர்ஸ் கஃப்காவை எடுத்து இவங்க வந்து என்னன்னா ஏடபிள்யூஎஸ் எக்கோ சிஸ்டம் உள்ளுக்குள்ள விட்டு எப்போதும் போல அதை வந்துட்டு இந்த கிளஸ்டர்ஸ், கஃப்கா கிளஸ்டர்ஸ் எல்லாம் இசி டூல ரன் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ ஐடியல் யூஸ் கேஸ் என்ன, ஏற்கனவே எனக்கு ஒரு கஃப்கா இருக்கு, அதை நான் ஏடபிள்யூஎஸ்க்கு மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த எம்எஸ்கே யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஃப்கா ஒர்க்லோட்ஸை நீங்க ஏடபிள்யூஎஸ்க்கு நீங்க மைக்ரேட் பண்ணிக்க முடியுங்க. சரி, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஸ்பெஷல் டாப்பிக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த பிக் டேட்டா ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோங்க இதில். பட் நம்ம வந்து பின்னாடி டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவல் டாபிக்ஸ்க்கு என்னால் வீடியோ போட முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் கிடைக்கணும் அப்படி நம்ம கணபதி டெக்டிக்ஸ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.